தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற 11 திரைப்படங்கள். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் நடித்து சூப்பர் ஹிட் வெற்றி பெற்று தமிழில் ரீமேக் செய்யப்பட்டது. இந்த வீடியோவில் அவை எந்த படங்கள் என்பதை காண்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் செய்தால் நாங்கள் அப்லோட் செய்யும் வீடியோவை உடனுக்குடன் காணலாம். இந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் நடித்து வெற்றி பெற்ற இந்தி படமான அமர் அக்பர் அந்தோணி 1978 தமிழில் ரீமேக் செய்யப்பட்டபோது சைமனாக ரஜினிகாந்த் நடித்தார். ஜெய் கணேஷ் சலீமாகவும் விஜயகுமார் ஷங்கராகவும் நடித்திருந்தனர். இப்படம் தமிழில் பெற்ற வெற்றியைத் தொடர்ந்து தெலுங்கிலும் ராபர்ட் ராம் ரஹீம் என ரீமேக் செய்யப்பட்டது. அதில் கிருஷ்ணா ராபர்ட்டாகவும் ரஜினி ராமாகவும் சந்திரமோகன் ரஹீமாகவும் நடித்தனர். ரவி டாண்டன் இயக்கத்தில் 1974 வெளிவந்து வெற்றி பெற்ற மஜ்பூர் படம் பல இந்திய மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. தமிழ் மொழியில் ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன், கேஆர் விஜயா மற்றும் பலரும் நடித்து நான் வாழ வைப்பேன் என்ற பெயரில் 1979 தமிழ் த்ரில்லர் மூவி டைரக்டர் டி யோகநாத் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்தி லெஜண்ட் எழுத்தாளர்கள் சலீம் ஜாவித் எழுத்தில் சந்திரா பாரத் இயக்கத்தில் 1978 வெளிவந்த கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் மூவி படம்தான் டான். இந்த படம் இந்தியில் மிகப்பெரிய வெற்றி பெற்று கோல்டு ஜூம்புலி படமாக கருதப்படுகிறது. இது அமிதாப்பின் சினிமா வரலாற்றில் மிக முக்கியமான படமாகும். இப்படம் வசூலில் பெரிய சாதனை படைத்தது. டான் படம் பில்லா என்று தமிழில் இயக்கப்பட்டு 1980 வெளிவந்தது. ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் சுரேஷ் பாலாஜி தயாரிப்பில் ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா, பாலாஜி, மேஜர் சுந்தரராஜன், தேங்காய் சீனிவாசன், ஏவிஎம் ராஜன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தனர். திரைக்கதையில் தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு ஏற்ற வகையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்று திரையரங்குகளில் 25 வாரங்களுக்கு மேலாக ஓடியது. இப்படம் ரஜினியின் திரை வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. இவ்வெற்றியின் காரணமாக கமலை பின்னுக்கு தள்ளி தென்னிந்தியாவின் டாப் ஸ்டாராக ரஜினி உருவானார். மேலும் இப்படம் 2007 விஷ்ணுவர்தனால் அஜித்தை வைத்து சில மாற்றங்களுடன் மறுபடியும் ரீமேக் செய்யப்பட்டது. இதுவும் மிகப்பெரிய வெற்றி பெற்று தெலுங்கிலும் 2009 பிரபாஸ் நடிப்பில் ரீமேக் செய்யப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1978 அமிதாப் பச்சன், ராக்கி, ரந்தீர் கபூர், நீத்து சிங், அம்ஜத் கான் ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த கஷ்மீ வடே என்ற படம் ரஜினி, பிரபு மற்றும் சுகாசினி, வி கே ராமசாமி, குஷ்பு நடிப்பில் தர்மத்தின் தலைவன் என்ற பெயரில் 1988 ரீமேக் செய்யப்பட்டது. இதில் ரஜினி இரு வேடங்களில் நடித்திருப்பார். அதில் வரும் ஞாபக மறதி ப்ரொஃபஸர் காமெடி இன்றும் மக்களால் பெரிதும் ரசிக்கப்படுகிறது. மேலும் இப்படம் குஷ்புவுக்கும் முக்கியமானதாக அமைந்தது. சலீம் ஜாவித் எழுத்தில் யாஷ் சோப்ரா இயக்கத்தில் 1975 வெளிவந்த அமிதாப்பின் மற்றொரு பிளாக்பஸ்டர் மூவி தீவார். இப்படம் பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. இதில் தமிழில் ரஜினிகாந்த் மற்றும் சுபன், சௌகார் ஜானகி, ஸ்ரீபிரியா, மேஜர் சுந்தரராஜன், தேங்காய் சீனிவாசன் ஆகியோர் நடித்திருந்தனர். இந்த படம் கேங்ஸ்டர் படத்தை பற்றியதாகும். இந்த படத்தில் கேங்ஸ்டர் லீடராக அண்ணன் வேடத்தில் ரஜினியும் அவரை பிடிக்கும் போலீஸ் அதிகாரியாகவும் அவரது தம்பியாகவும் சுமன் நடித்திருந்தார். இப்படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. சலீம் ஜாவித் எழுத்தில் யாஷ் சோப்ரா இயக்கத்தில் 1978 வெளிவந்த அமிதாப்பின் மற்றொரு சூப்பர் ஹிட் மூவி த்ரிசூல். இப்படம் தமிழில் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்டது. 1986 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் இப்படம் மிஸ்டர் பாரத்தாக வெளிவந்தது. ஒரு மகன் தனது தாயை ஏமாற்றிவிட்டு வேறொரே திருமணம் செய்து கொண்டு வாழும் தனது தந்தையை பழிவாங்கும் கதையாகும். இதில் சத்யராஜ் அப்பாவாகவும் அவரை பழிவாங்கும் மகனாக ரஜினியும் நடித்திருந்தனர். ஆனால் சத்யராஜ் ரஜினியை விட 4 வயது குறைவானவர். இப்படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. சத்யராஜுக்கு மிகப்பெரிய பெயரையும் வாங்கி தந்தது. மேலும் இப்படம் 1981 வெளிவந்த கமல்ஹாசனின் கடல் மீன்கள் படத்தின் கதையை தழுவி எடுக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. அமிதாப் பச்சன், அம்ஜத் கான், ஜீனத் தமாம் அண்டு ராக்கி நடிப்பில் 1981 வெளிவந்த லாவாரிஸ் படத்தின் தமிழ் ரீமேக் பி வாசுவின் இயக்கத்தில் ரஜினி, கௌதமி, விஜயகுமார், சரண்ராஜ், ராதாரவி ஆகியோரின் நடிப்பில் பணக்காரன் என்ற பெயரில் 1990 வெளிவந்தது.
இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. இதில் வரும் 100 வருஷம் என்ற ஜானகி பாடிய பாடல் இன்றும் விரும்பி கேட்கப்படுகிறது. இந்த படம் கொண்ட வெற்றிலி புலி என்று தெலுங்கிலும் டப் செய்யப்பட்டது. மாடு. இப்படம் மன்மோகன் தேசாய் இயக்கத்தில் 1985 அமிதாப் நடிப்பில் வெளிவந்தது. இது 20வது நூற்றாண்டு தொடக்கத்தில் பிரிட்டிஷார் ரூல் பண்ண காலகட்டத்தில் நடப்பதாக இருக்கும். இப்படம் மாவீரன் என்று தமிழில் ரீமேக் செய்யப்பட்டு 1986 வெளிவந்தது. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அம்பிகா, மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், சுஜாதா, நாகேஷ் மற்றும் பலர் நடித்திருந்தனர். இளையராஜா இப்படத்திற்கு இசையமைத்திருந்திருந்தார். ரவி டாண்டன் இயக்கத்தில் 1985 குத்தார் அமிதாப் பச்சன், பர்வின் பாபி, வினோத் மெஹ்ரா நடிப்பில் குத்தார் என்ற படம் வெளிவந்தது. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. இப்படம் தெலுங்கில் சோபன் பாபு நடிப்பில் டிரைவர் பாபு என்ற பெயரிலும் ரீமேக் செய்யப்பட்டது. தமிழில் இப்படம் படிக்காதவன் என்ற பெயரில் ரஜினி, சிவாஜி, அம்பிகா, ஜெய்சங்கர், தேங்காய் சீனிவாசன், நாகேஷ், ஜனகராஜ் நடிப்பில் 1985 வெளிவந்து சூப்பர் ஹிட் ஆனது. இப்படத்தில் கேஜே யேசுதாஸ் பாடிய ஊரை தெரிஞ்சுக்கிட்டன் பாடல் இன்றும் மக்களால் விரும்பி கேட்கப்படுகிறது. 1977 வெளிவந்த ஹிந்தி ஆக்ஷன் மூவி கூல் பசினா இப்படம் இந்தியில் மாபெரும் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தமிழிலும் தெலுங்கிலும் ரீமேக் செய்யப்பட்டது. தெலுங்கில் என் டி ராமராவ் நடிப்பில் டைகர் என்றும் தமிழில் ரஜினியின் நடிப்பில் சிவா என்றும் 1989 அமிர்ஜான் இயக்கத்தில் வெளிவந்தது. இத்திரைப்படத்தில் ரஜினிகாந்த், சோபனா மற்றும் பலரும் நடித்திருந்தனர். அமிதாப் பச்சன் நடித்து 1982 வெளிவந்த இந்தி ஆக்ஷன் காமெடி படமான நமக் ஹலால் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தமிழிலும் தெலுங்கிலும் ரீமேக் செய்யப்பட்டது. தமிழில் வேலைக்காரன் என்று ரஜினி நடிப்பிலும் எஸ்பி முத்துராமன் இயக்கத்திலும் கே பாலச்சந்திரின் கதை வசனத்தில் 1987 வெளிவந்தது. இத்திரைப்படத்தில் ரஜினிகாந்த், அமலா, சரத்பாபு, வி கே ராமசாமி, நாசர், செந்தில் மற்றும் பலரும் நடித்துள்ளனர். இப்படத்தில் ரஜினியின் காமெடி பெரிதும் ரசிக்கப்பட்டது.